வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பீலே, அதாவது வேர்ல்ட் கப் தொடங்குறப்பவே தெரியும், பீலேக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஸோ நம்மளோட ஃபுட்பால் லெஜெண்ட் பீலே வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னாடி இறந்துட்டார். உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமான செய்தி. பிரேசில் டீம் வந்து கடைசியாக இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தார். அதே நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வயசும் ஆயிடுச்சு. த கிரேட் லெஜெண்ட் பீலே வந்து கொஞ்சம் முன்னாடி உயிர் இழந்துட்டார். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை சொல்கிறதுக்கு, இந்த வீடியோ போடுறதுக்கு. காரணம் வந்து பீலே வந்து சாதாரண மனிதன் இல்லை. பிரேசிலில் வந்து மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயராக ஆகி நிறைய சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு. வேர்ல்ட் கப்லேயும் சரி, வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு பிரேசிலுக்காக. நெய்மார் இந்த வாட்டி வெல்வாங்கன்னு பார்த்தாங்க, பட் முடியல. ஆனால் பீலேயோட ரெக்கார்டை வந்து யாராலையும் வந்து உடைக்க முடியாது. ஒரு கருப்பினராக இருந்து இந்த உலகத்துக்காக ஃபுட்பாலில் வந்து நிறைய சாதனைகள் செஞ்சு பெரிய லெஜெண்டாக இருந்தார். இன்றைக்கி வந்து அவர் இறந்துட்டாருன்னு கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ போடுறதுக்கே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். ஃபுட்பால் உலகத்துக்கு இது மிகப்பெரிய இழப்பு அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் பீலேவுக்காக வந்து ப்ரே பண்ணுவோம். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு 3 வாரமாக ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து தவிச்சிட்டு இருந்தார். அந்த நிலையில் வந்து இன்றைக்கி இறந்துட்டாருன்னு கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. ஸோ இந்த சோகத்தை வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் அவருக்காக ப்ரே பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை பை.